இப்போ இறைவன் அடையிறதுக்கு வந்து அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்கிறாங்க, போய் தவம் இருக்கணுங்கிறாங்க. சிரமப்பட்டு இறைவனை பார்க்கணுமா, ஆனந்தத்தில் பார்க்கலாமா? இறைவனை பார்த்த பிறகான ஆனந்தம் வேறங்க. இப்போ நான் இப்போ நகைச்சுவையாக பேசுகிறேன்னு வச்சுக்கங்களேன், இதே சந்தோஷத்தோடு இறைவனை சந்திக்க முடியுமா, இறைவனுடைய அருளை பெற முடியுமா? இப்போ ஏன்னா எப்போவும் இப்போ கோயிலுக்கு போனால் என்னதை சிரிச்சிட்ருக்க, ஏன் இப்படி போகிற இப்படி வர்ற, ஒழுங்காக வா, பக்கத்தில் நெல், சாமியை கும்பிடு, அப்படி தான் நம்ம வந்து டீச்சர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு மெய்யான ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் சித்தர்கள் வந்து அந்த மாதிரி பார்த்ததாக நம்ம கேள்விப்படுறோங்க. இப்போ முதல் நாம் இந்த இறைவனை என்ன என்று நாம் ஒரு முடிவுக்கு வரணும். பிரத்தியொரு மனிதன் மனத்திலேயோ ஏதோ ஒரு முடிவு இருக்குது இதை பற்றி. எப்போ முடிவு இருக்குதோ நாம் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணாலும் நாம் அந்த முடிவு உண்மை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். முடிவுன்னா அது நாம் உருவாக்குன ஒரு பொய். அந்த பொய்யை உண்மை பண்ணிக்கிறதுக்கு நாம் கிரந்தங்கள் தேடுவோம், சாஸ்திரங்கள் தேடுவோம். பத்து பேர் கூட நமக்கு ஒத்து ஒரு மாதிரி இருக்கிற ஆளை பத்து பேர் சேர்த்துக்கிறோம், நமக்கு ஒத்து வராத மாதிரி ஆளுக்கிட்ட சேர்த்துக்க மாட்டோமே நாம். ஆமாம் ஆமாம், நமக்கு ஒத்து ஒரு மாதிரி இருக்கணும் ஆள். இப்படி பண்ணிவிட்டு இதே ஒன்றுமே நூறு பேர் இந்த கல் பார்த்து இது ஆகாயம்னு சொன்னால், நூறு பேர் அதே சொன்னால் இந்த கல்லுக்கு பேர் ஆகாயம் ஆகிடும், ஆனால் கல் ஆகாயம் ஆகாது. இதே மாதிரி கடவுளன்றது எல்லாரும் அவரவர் இதுக்கு பண்ணிக்கிறாங்க. கடவுளனை என்ன, நமக்கு எதுக்கு இந்த மாதிரி மனிதன் மனத்தில் இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு, ஆனால் நாம் பிறந்துட்டோம், எங்கேருந்து வந்தோம் தெரியல, எங்கே போகிறோம்னு தெரியல, சுத்தம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் படைத்தல, இந்த படைத்தலுக்கு மூலமான ஏதோ ஒன்று இருக்கணும்னு நம்ம மனத்தில் நினைவு இருக்குது. நினைவு இருக்குது. நம்ம காரணரவு மனம் எப்படி நினைக்குதுன்னா, இது இருந்தால் இது உருவாக்குனது யார், யார் என்ன, இவனா அவனா அவனா அவனான்னு பார்த்து யார் இல்லை, அங்கே ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க மேலே. இப்போ நமக்கு மேலேது கீழேதுன்னு தெரியலையே இந்த பிரபஞ்சத்தில், தெரியுமா யாருக்கானாலே? நம்ம பூமி உருண்டியாக இருக்குது, நாம் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே உட்காந்துருக்குறோம், நார்த் போல்லி உட்கார்ல, சுற்றுது வேறாது. இப்போ நம்ம மேலே பார்த்தா தப்பான திசையில் தானே பார்க்குறோம். ஆமாம், இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கானாலும் மேலே எது கீழேதுன்னு யாருக்கு தெரியல, இதுதான் மேலேன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இல்லை. இல்லையே. இல்லை. ஸோ மேலே எது கீழேதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் நமக்கு மேலே இருக்கணும், ஏதோ நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே இப்போ எப்படி கல் ஆகாயம் சொன்னால் இதே ஆகாயம் ஆகிடுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு மேலே இந்த ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் மேலே பார்த்தாங்க. சரி, மேலே இருக்குது மாடியில் இருக்குதான்னு பார்த்தாங்க, மாடியில் இல்லைன்னா ஆகாயத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அடிப்படையாக கேள்வி என்னன்னா, நானுன்ற தன்மை கூட நான் உருவாக்கிக்கல, இது உருவாக்குனது யார், இதுக்கு மூலம் என்ன, இது நாம் பலவிதமாக தர்க்கங்கள் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம அனுபவபூர்ணமாக இது நாம் உணரணும்னா, நம்ம அனுபவத்தில் இருக்கிறது தான் நாம் உணர முடியும். உணர முடியும். நம்ம அனுபவத்தில் இப்போ இந்த உடல் இப்படி வளர்ந்து உட்கார்ந்துருக்குது, படைத்தல் தானே இது. ஆமாம். எப்படி இந்த மலை இருக்குதோ, எப்படி இந்த பூமி இருக்குதோ, எப்படி இப்படி பிரபஞ்சம் இருக்குதோ, அதே விதமாக தானே இந்த உடல். இந்த உடல் நாம் உடலேருந்து தானே உருவாக்கணும் அப்படின்னு, இந்த படைத்தலுக்கு மூலமான நமக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரமாக இல்லையே பதில், அதுக்கு தான் யோசிச்சு பாருன்னு சொன்னாங்க. நினச்சி பார்த்தா கண்டுபிடிச்சி பட முடியும், நினச்சி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, உணர்ந்து பார்த்தா உணர முடியும், உணர முடியும், நினச்சி பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறது இல்லை.